Friends, காது ரெடியாச்சு friends. அது இங்க என்ன மிஸ் ஆகுது? கண்ணு மிஸ் ஆகுது. அதுக்கு ஒரு சர்க்கிளா சார்ட்ல வெட்டிட்டு அடுத்து இங்க கொஞ்சம் பிளாக் வச்சு கலர் அடிச்சுடுங்க. அடுத்தது இதுக்கு டாப்ல வந்து நீங்க வந்து குளு ஒட்டுங்க. Friends, rendu pannunga friends. Friends, kannu ready aachu. Inni face eppadi pandrathuna idu keela irundhu pannunga appoda super ah irukku friends. அதுக்கு ப்ரௌன் மார்க்கர் எடுத்து
the smiley face. Rendu ring friends mookku friends finished friends eppadi irukku nalla irukka okay friends idha mining kandipa seiyunga friends பிரேஸ்தலா குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆப்ரஹாம் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்தார் அவங்களுக்கு அவங்களுக்கும் சாரார் அப்படிங்கிறவங்களுக்கும் மேரேஜ் ஆச்சு ஆனால் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க நான் வந்து உங்களுக்கு வாக்குத்த குழந்தையை கொடுப்பேன் அப்படின்னு அதை நம்பி ஆப்ரஹாமும் அவங்களும் இருந்தாங்க ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து அவங்களுக்கு வயதானதுக்கு அப்புறமா ஒரு ஆண் குழந்தை பிறக்குது ஈசாக் அப்படிங்கிறவங்க பிறந்தாங்க அப்போ ஆண்டவர் வந்து ஆப்ரஹாமை ஒரு நாள் சோதித்து பார்க்குறாரு என்ன அப்படின்னா நீ வந்து உன்னோட ஆப்ரஹாமே அப்படின்னு கூப்பிடுறாரு அப்போ ஆப்ரஹாம் வந்து இதோ அடியேன்னு சொல்கிறாரு நீ வந்து உன்னோட குமாரன் நீ நேசிக்கிற உன் புத்திரனாகிய ஈசாக்கை வந்து எனக்காக தகன பலியிடணும் அப்படின்னு சொல்கிறாரு மோரியா தேசத்தில் நான் சொல்கிற மலைக்கு போய் நீ அவனை எனக்காண்டி பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆப்ரஹாமும் சரின்னு சொல்லிட்டு அவரோட வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு எல்லாத்தையும் நாங்கள் வந்து பலியிட போகணும் ஆண்டவருக்காக பலியிட போகணும்னு மட்டும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் மூன்று நாள் பிரயாணம் பண்ணுறாங்க விறகு எல்லா கட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க பிரயாணம் பண்ணுறாங்க மூன்று நாளுக்கு அப்புறமா ஆப்ரஹாம் வந்து தூரத்திலேயே ஆண்டவர் சொல்கிற அந்த இடத்த பார்த்து பார்த்துட்டாரு ஸோ அந்த வேலைக்காரர்களை என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் இங்கே இருங்க நானும் என் பையனும் போய் ஆண்டவருக்காக பலி கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ போயிட்டு இருக்கும்போது ஈசாக் வந்து ஆப்ரஹாம்கிட்ட கேட்குறாரு அப்பா அப்படின்னு கூப்பிடும்போது அவர் இதோ இருக்கிறேன்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து ஆண்டவருக்காக பலியிட போகிறோம் நம்ம வந்து ஆண்டவருக்காக பலியிட போகிறோம் ஆனால் நம்மக்கிட்ட விறகு இருக்குது நெருப்பு இருக்குது ஆனால் ஆட்டுக்கடாயிலேயே ஆட்டுக்குட்டியிலேயே பலியிடுறதுக்குன்னு கேட்கும்போது ஆப்ரஹாம் சொல்கிறாரு அதை வந்து ஆண்டவர் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க அது ஆண்டவருக்கு பலியிடுவதற்காக ஆப்ரஹாம் வந்து விறகு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாரு அதுக்கப்புறமா ஈசாக்கை தானே ஆண்டவர் பலி கொடுக்க சொன்னாரு அதனால கயிறை வச்சு ஈசாக்கை கட்டி அந்த தகன பலி இடுறதுக்காண்டி வைக்கிறாரு கத்தி எடுத்துட்டு அடுத்து அவரை ஓங்குறதுக்காண்டி ஆண்டவருக்கு பலியிடணும் ஸோ கத்தி எடுத்துட்டு ஓங்க போறாரு அந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதன் வந்து ஆப்ரஹாமே பிள்ளையாண்டான் மேலே கையை போடாத ஏன்னா நீ நேசிக்கிற உன் புத்திரன் உன் ஏக சுதன்னு பாராம நீ வந்து ஒப்பு கொடுத்ததுனால எனக்காக ஒப்பு கொடுத்ததுனால பலியிட ஒப்பு கொடுத்ததுனால நீ வந்து தேவனுக்கு பயந்தவன் அப்படின்னு சொல்லி நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா ஆப்ரஹாம் ஈசாக் மேல கையை போடலை அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆட்டு கடாவை பார்க்குறாரு அந்த ஆட்டு கடாவை எடுத்துட்டு வந்து ஆண்டவருக்காக பலி செலுத்துறாரு திருப்பி ஆண்டவர் ஆண்டவருடைய தூதன் வந்து ஹலோ குட்டீஸ் ப்ரைஸ் தி லார்ட் எல்லாம் எப்படி இருக்கீங்க இஸ் பக்கத்துல நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பைபிள்ல இருந்து ஒரு சூப்பரான கதையை பத்தி பார்க்க போறோம் இந்த கதைக்கு பேரு ஐசக் அண்ட் ரெபேக்கா உங்க எல்லாருக்குமே ஆப்ரஹாம் தாத்தாவை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் ஆப்ரஹாம் தாத்தாக்கும் சாரல் பாட்டிக்கும் பிறந்த ஒரே மகன் தான் ஈசாக்கு ஈசாக்கு கல்யாண வயசுனோடனே ஆப்ரஹாம் தாத்தா வந்து அவருடைய உண்மையுள்ள சர்வன்ட் அவரோட பேர் வந்து எலியேசரை கூப்பிட்டு இந்த மாதிரி பையனுக்கு கல்யாண வயசு வந்தாச்சு அவனுக்கு ஒரு மனைவியை தேடணும் எங்கே போய் மனைவியை தேடணும்னா என்னோட சொந்த ஊருக்கு போய் மனைவியை தேடணும் அப்படின்னு வந்து ஆப்ரஹாம் தாத்தா எலியேசர்ட்டு சொல்லுவார் உடனே எலியேசர் வந்து சரி எஜமானே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் தாத்தாவோட சொந்த ஊருக்கு வந்து போவார் நம்ம எல்லாருமே லாங் ட்ராவல் முடிஞ்ச உடனே ரொம்ப டயர்டாக இருப்போம்ல அதே மாதிரி எலேசரும் ஒரு லாங் ட்ராவலுக்கு அப்புறம் அவர் அந்த துறை வண்டியில் வந்து உட்கார்ந்துருந்தார் ஆனால் பெஸ்ட்டான ஒரு மனைவியை சூஸ் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் அப்படிதானே அதனால அவர் வந்து தேவன்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டார் தேவனே தேவனே நான் வந்து இங்கே வரக்கூடிய ஒரு பொண்ணுகிட்ட வந்து குளிக்க தண்ணி கேட்பேன் ஆனால் அவள் வந்து அவளே என்கிட்ட உங்கள் ஒட்டகங்களுக்கும் உங்களுக்கும் தண்ணி கொடுக்குறேன் உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னானா அவ தான் நீங்கள் என்னுடைய எஜமானிய ஆப்ரஹாமனுடைய மகனுக்கு தேர்ந்தெடுத்த பெஸ்டான ஒய்ஃப் அப்படின்னு நான் அறிந்து கொள்வேன் அப்படின்னு தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணான் உடனே ப்ரேயர் பண்ணிட்டு அப்போ சாயங்காலம் ஆயாச்சு அப்போ நிறைய பேர் வந்தாங்க தண்ணி அதாவது வெளிலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக அப்போ ரெபேக்கா அப்படின்ற ஒரு பொண்ணுகிட்ட வந்து எலேசு வந்து
தண்ணி குடிக்க வந்து கேட்கறாரு. எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்க குடிக்க வந்து கொடுக்குறியா அப்படின்னு கேட்கறாரு. உடனே ரெபேக்காவும் ஓகே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டு அவ வந்து பார்க்குறா, நிறைய ஒட்டகங்கள் நிற்கிது. உடனே அவ வந்து சொல்றா, உங்க ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ 10 ஒட்டகங்களுக்கும் அவ வந்து ஒட்டகங்க தண்ணி குடிச்சு முடிக்கிற வரைக்கும் தண்ணி ஊத்திட்டே இருந்தா. அதுக்கப்புறம் எலியேசர் வந்து தேவன்கிட்ட தேங்க்யூ சொன்னாங்க, தேவனே உங்களுக்கு நன்றி, என்னோட ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், இவங்க தான் நீங்க வந்து என்னோட எஜமானாகிய ஆபிரகாமுடைய மகனுக்கு தேர்ந்தெடுத்த பெஸ்டான வைஃப் அப்படின்னு அறிந்து கொண்டேன் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு அவளுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு, நீ யாரோட மக, உன் அம்மா அப்பா யாரு அப்படின்னு கேட்பாரு. உடனே அவ வந்து, நான் நாகோருக்கும் மில்காலுக்கும் பிறந்த பெத்துவேலினுடைய மகள் அப்படின்னு சொல்லுவா. உடனே எலியேசர் வந்து ரெபேக்காள் வீட்டுக்கு போய் அவங்க பேசி உடனே அவங்க அம்மா அப்பா வந்து ரெபேக்காட்டி கேட்பாங்க, நீ இந்த மனுஷனோட போறியா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவ வந்து, நான் போறேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போ வந்து எலியேசர் வந்து அவருடைய எஜமானாகிய ஆபிரகாம் எடுத்து கூட்டிட்டு வந்து ஐசக்குக்கும் ரெபேக்காவுக்கும் வந்து திருமணம் நடந்துச்சு. அப்புறம் வந்து சந்தோஷமா வந்தாங்க. ஓகே குட்டீஸ், இந்த கதையோட மாரல் என்ன? இந்த கதையில இருந்து நம்ம ரெண்டு மாரல் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எலியேசர்ட்ட இருந்து பார்க்கலாம். எலியேஸ் ஆபிரகாம் தாத்தா எலியேசர்ட்ட வந்து ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது, அதாவது அவருடைய மகனுக்கு ஒரு மனைவி நீ சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது அவர் வந்து அது பெஸ்ட்டாக பண்ணாரு, அசட்ட பண்ணல. சரி இல்லை இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குதுலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா வந்து அசட்ட பண்ணல. அவர் வந்து அவருக்கு கொடுத்த பொறுப்பில் பெஸ்ட்டாக இருந்தார். எப்படி பெஸ்ட்டாக இருந்தார்? ஏசப்பாவோட சித்தத்தை அறிஞ்சு ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணி தான் அவரோட பெஸ்ட்டாக ஈசாவுக்கு அவரால் வந்து ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்க முடிஞ்சுது. செகண்ட் மாரல் என்னென்னா, ரெபேக்காட்டிருந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். ரெபேக்காட்டு நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, சுறுசுறுப்பு தானம். ரெபே அதாவது 10 ஒட்டகங்களுக்கும் வந்து தண்ணி ஊற்றுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாள் வந்து கேமல் தண்ணி குடிச்சதுன்னா 7 days வந்து அது தண்ணி குடிக்காது. அப்புறம் 8th day தான் வந்து தண்ணி குடிக்கும். அதனால இந்த 7 days அதோட பாடியில் தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நிறைய தண்ணி குடிக்கும் அப்படின்னு தானே. ஒரு ஒட்டகம் கூட பரவாயில்ல, 10 தண்ணி குடிக்கணும் அப்போது எவ்வளோ தண்ணி குடிக்கும் அப்படின்னு. ஆனால் ரெபேக்கா வந்து சுறுசுறுப்பாக இருந்தா, சோம்பெரியா இல்லை. இவ்வளோ ஒட்டகங்களுக்கா, இல்லை நான் தண்ணி ஊற்ற மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லலை. அவன் என்ன சொன்னான்னா, இல்லை நான் இவ்வளோ ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லி அந்த 10 அவள் தண்ணி ஊற்றுனான். அவள் வந்து சுறுசுறுப்பாக இருந்ததுனால, ஏசப்போட பிள்ளையாக இருந்ததுனால ஏசப்பா வந்து அவள் நிறைய டிசன்டென்ஸ்க்கு அவளை ஆசீர்வதிச்சாங்க. நீங்களும் எந்த பொறுப்பை ஏசப்பா உங்கள்கிட்ட கொடுத்தாலும், இல்லை எந்த பொறுப்பும் அம்மா அப்பா அவங்ககிட்ட கொடுத்தாலும் அதில் பெஸ்ட்டாக இருங்க. எப்படி நம்மளால் பெஸ்ட்டாக இருக்க முடியும்? ஏசப்போட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் பெஸ்ட்டாக இருக்க முடியாது. ஸோ ஏசப்போட ஹெல்ப்போட ஏசப்பாவோட சித்தத்தினோட நம்ம வந்து பெஸ்ட்டாக ஒவ்வொரு காரியத்தையும் இருக்கணும். அதே மாதிரி நம்ம சுறுசுறுப்பாகவும் இருக்கணும். நம்ம சோம்பேறியா இல்லை, அம்மா தான் வேலை கொடுப்பாங்க நமக்கு, ஆனால் அதை வந்து நம்ம அசட்டை பண்ணக்கூடாது, இல்லை நான் அதை பண்ண மாட்டேன், லேசியாக இருக்கக்கூடாது. நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும். எப்போவுமே நம்ம சுறுசுறுப்பாக இருந்தால் ஏசப்பா நம்மளே பிளஸ் பண்ணுவாங்க குட்டீஸ். ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜீசஸ் பிளஸ் யூ, பை பை. சரி ப்ரேயர் பண்ணலாமா? கண்ணு மூடி கை கூப்பி ப்ரேயர் பண்ணுங்க. இந்த வாரம் பார்த்தது மாதிரியே ஈசாக்க போல நம்மவும் காணப்படும். ஜெபிங்க பார்க்கலாம். ஏசப்பா தேவனே, அப்பா நாங்கள் இந்த வாரத்திலே ஈசாக்கை பற்றி கற்றுக்கொள்ள கத்துகிற எங்களுக்கு கிருபை பண்ணபடியால் நன்றி ராஜா. அப்பா அதே போல நாங்களும் வாக்கு தத்துவமுள்ள சந்ததிகளாக காணப்படவும் அப்பா தேவனே, உமக்கு பயப்படுகிற பயமும் கீழ்ப்படிதலும் எங்களிலே காணப்பட எந்த முதிர் வயதிலும் அப்பா தேவனே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அப்பா ஆபிரஹாமுக்கு எப்படி ஈசாக்கு கீழ்ப்படிந்தாரோ அப்படியே ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களும் கீழ்ப்படிய கத்த கிருபை பாராட்டுங்க. உடைய தயவுள்ள கரத்திலே முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. குறை குறை ஆவற்றையும் நீமே முல்ல ஜபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமே.